வணக்கம் நண்பர்களே, நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து டெலகிராமோட லிங்க்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்படி டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா அதிலே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி டேரெக்டாக மெசேஜே பண்ணலாம். ரமேஷ் ப்ரோ, வெல்கம் ப்ரோ. அதாவது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்களோட வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து ப்ரூஃப் நமக்கு தேவைப்படும். அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். அருள் ராஜ் பிரதர், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நான் உங்களோட பேர் இதே பேர்னால் நான் இந்த பேரை சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணி போட்டிருப்போம், அதன் மூலிமா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பிரதர் சைபர் செக்யூரிட்டியில். ஹேமா சிஸ்டர், கண்டிப்பாக பேசலாம். டெலகிராம் இருக்குது இல்லை இன்ஸ்டாகிராம் இருக்குது, ரெண்டில் இதிலேயே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் பேரை சொன்னால் மட்டும்தான், நான் மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ரிப்ளை கொடுக்க முடியும். ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் சிஸ்டர், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்யூஷன் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இதிலே கூட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், அது என்ன விஷயம், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எப்படி இருக்குது அப்படின்றது வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் குணசீலன் பிரதர், ஸ்டாஷ்மீனில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே வந்துட்டு புவராக தான் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு அந்த பெனால்ட்டி இது எதையுமே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம எத்தனை இஎம்ஐ கட்டலினாலும் அதில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. வேணும்னா நம்ம வந்துட்டு லோன் க்ளோஸ் பண்ண டேட்டில் வந்துட்டு அதாவது லாஸ்ட் எண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த எண்டில் நீங்கள் வந்துட்டு வேவர் கேட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது வேணால் நம்மளால் பண்ண முடியும், பட் ஆனால் இது எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ரூஃபிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இதே சேம் கான்செப்ட் தான் பிரதர். ஏன்னா ரெண்டுமே வந்து சிபிலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிபிலில் இம்பாக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெனால்ட்டி அந்த மாதிரி எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இது வந்துட்டு ரீசன் அவங்களுக்குலாம் தேவையில்லை பிரதர். அதாவது எந்த லோனாக தான் சரி, ரிஜிஸ்டர் நான் ரிஜிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு இந்த பணம் கட்டாமல் வச்சுருந்தாலும் அவங்கள பொறுத்தளவுக்கு பணம் கட்டலை, அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க, பிகாஸ் தே ஆர் மணி மைண்டட். ஸோ அதனால் அவங்க அப்படி தான் வந்து யோசிப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லணும்னா கால் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வேணால் நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள். கவலைப்படாதீங்க பிரதர், கூடிய சீக்கிரம் உங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாயிடும். நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நான், அவருக்கு உடம்பு நல்லாகணும்னு. சுந்தர் பிரதர், அதாவது அது டெலகிராமோட லிங்க் வந்து கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ஏதாவது சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா நமக்கு சொல்லக்குள்ள தான் இன்னொருத்தர் அதில் ஜாயின் பண்ணார், அவருக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் அதிலே கொடுத்துருக்கேன், அதன் மூலயமா போய் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் பிரதர். குமார் பிரதர், அவ்வளோதான். அதாவது வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம மனசில் யோசிக்கிறது தான், ஐயோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமான்னு சொல்லிட்டு. தைரியமாக இருங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. இது ஒரு ப்ராப்ளமாகவே மைண்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க. ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. மகேஷ் ஆறுமுகம் பிரதர், அதாவது ரொம்பவே சாரி, ஏன்னா யாரோ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட பிரதரா, உங்களோட பிரதர் தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பிரதர் வந்து இறந்துருக்காரு, பிரதர் பேரில் தான் லோன் போயிட்டுருக்குன்னா அதுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லா லோனுக்குமே இருக்கும். அப்படி அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். நீங்கள் யாரும் அதை பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த ஆத்தரைடு பர்சன் மட்டும்தான் அந்த பேமெண்ட்டுக்கான முழு பொறுப்புமே. அவரே இல்லை இறந்துட்டாருன்ற பட்சத்தில் மற்றவங்க கட்டணுன்ற அவசியம் கிடையாது. அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், தைரியமாக இருக்க சொல்லுங்கள், சண்டை போட வேணான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்துட்டு பிரச்சனை உங்களுக்கான பிரச்சனை கிடையவே கிடையாது, இறந்தவருக்கான பிரச்சனை மட்டும்தான். நீங்கள் பிரதர் அதாவது டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு கூட மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராமில் மெசேஜ் பண்ண முடியாது, இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அது என்ன டீட்டெயில்ன்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்துட்டு சொல்யூஷன் என்னால் கொடுக்க முடியும். அருள்ராஜ் பிரதர், அதாவது கண்டிப்பாக பிரதர் ரிப்ளை பண்ணுறேன் பிரதர், நம்ம எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவோம் பிரதர். அதாவது நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தால் அந்த ப்ரூஃப் எடுத்து நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் ஏன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸ் தான் அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமா கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், நியரஸ்ட் தெரியும்னா நீங்கள் அங்கே வந்து போகலாம், சைபர் செக்யூரிட்டி போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் அந்த இது பண்ணுங்கள் பிரதர், கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரலாம் மேக்ஸிமம் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ப்ரூஃபாக எடுத்துக்கோங்க. ஜெகநாதன் பிரதர், அதாவது நீங்கள் கொடுத்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுவாங்கன்னா அது வந்துட்டு பேங்க்காக இருக்கணும், இல்லை வந்துட்டு ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனாக இருக்கணும். அதில் கூட ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனை கூட அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு சில நம்பர்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த 7 days ஹராஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நீங்கள் வந்து பயப்படணும் அது அந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியமே கிடையாது, தைரியமாக இருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வருது, இந்த மாதிரி கால்ஸ் போகுதுன்னா சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க.